வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேவ் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். கேவ் ஆர்கிடெக்சரோட டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹிந்து கேவ்ஸ், புத்திஸ்ட் கேவ், ஜெயின் கேவ் அப்படின்ட்டு இருக்குது. புத்திஸ்ட் கேவை ரெண்டு டைப்பாக பிரிப்போம். சைத்யா, விகாரா. சைத்யானா ஒர்ஷிப் பிளேஸு, விகாரானா ரெசிடென்ஷியல் பிளேஸு. சைத்யா விகாரான வீடுகள்னு ஞாபகம் வைக்க சொன்னேன். அதுக்கப்புறமா கேவ் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். 3rd century BC தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா புத்திஸ்ட் ஜெயின் மார்க்ஸ் வந்து அவங்களோட ஒர்ஷிப்காகவும் ரெசிடென்ஸுக்காகவும் பண்ணதான் இந்த ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறமா ஒரிஜின்னு பார்க்கும்போது கேவ்ஸ்லன்னா இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க, ராக்ஸ்லன்னெல்லாம் இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. வருஷ வருஷான்னு எதுன்னு சொல்லுவோம், வருஷானா ரெயின். ரெயின் சீசனில் புத்திஸ்ட் மாங்கோட ரெசிடென்ஸ் ஆகிட்டு இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ரிலீஜியனாக ப்ரொபகேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு மீடியமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்க்கும்போது சைத்யா, விகாராஷா, புத்திஸ்ட் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா கிரேட் கேவ் அட் கர்லா, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கேவ். அப்புறமா பராபர் கேவ்ஸ் இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஓல்டஸ்ட் ராக்கெட் ஆர்கிடெக்சர் எங்கே இருக்குன்னா பராபர் கேவ்ஸில் தான் இருக்குது. இது வந்து பீகாரில் 3rd century BC தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஏர்லியஸ்ட்டு கேவ் டெம்பிள்ஸ்னு பார்க்கும்போது பஜா கேவ்ஸ், கார்லா கேவ்ஸ், பெத்ஸா கேவ்ஸ், கன்ஹேரி கேவ்ஸ் அப்படி நிறைய கேவ்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேவ்ஸ்னு பார்க்கும்போது புத்திஸ்ட் கேவ், ஹிந்து கேவ்ஸ், ஜெயின் கேவ். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கேவில் சைத்யா கேவ்ஸும் இருக்குது, விகாரா கேவ்ஸும் இருக்குது. சைத்யானா ஒர்ஷிப் பிளேஸு, விகாரானா ரெசிடென்ஷியல் பிளேஸு. ஃபஸ்ட்டு சைத்யா கேவ்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒர்ஷிப் பிளேஸாக இருக்குது, புத்திஸ்ட் மாங்கோட ஒர்ஷிப் பிளேஸாக இருக்குது. இதில் வந்து ஒர்ஷிப்காக ஸ்டூப்பாக தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீனயானா பீரியடில் பார்க்கும்போது சிம்பாலிக் ஒர்ஷிப் தான் இருந்திருக்கும். புத்தா வந்து கடவுளாக நினச்சிருக்க மாட்டாங்க, ஹியூமன் ஃபார்மில் தான் புத்தா இருந்திருப்பார். ஹச்சு ஹீனயானா, ஹியூமன் ஹச்சு, அது ஞாபகம் வச்சுடணும். அப்புறமா ஹீனயானா வந்து சிம்பாலிக் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாயான புத்திசம் தான் லேட்டர் புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜாதகா ஸ்டோரியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மகாயானன்னா டெய்ட்டி ஒர்ஷிப், அதாவது புத்தா வந்து தெய்வமாட்டு ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விகாரா கேவ்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து ரெசிடென்ஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன மொனாஸ்ட்ரி மடம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹீனயான மகாயான ரெண்டு செக்ட்லையுமே இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீனயான விகாராவில் என்ன இருக்கும்னா ஸ்தூபாக இருக்கும், ஆனால் இமேஜ் வந்து இருக்காது, புத்தாவோட இமேஜ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாயான விகாரெல்லாம் ரெண்டுமே இருக்கும், ஸ்கல்ப்சர் ரிலேட்டட் டு புத்திசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புத்திசம் ரிலேட்டடான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அதில் இருக்கும், மகாயானாவில் தான் அது இருக்கும். அதுக்கப்புறமா ஹிந்து கேவ்ஸ்னு பார்க்கும்போது புத்திஸ்ட் கேவ் ஆர்கிடெக்சரோட கண்டினியூஷனாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4th centuryலேருந்து 8th century AD வரைக்கும் இது டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. இதில் என்னெல்லாம் இருக்கும்னா தசவதாரா, ராமாயணம், மகாபாரதத்தோட அந்த தீம்ஸ் எல்லாமே இதில் டெபிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜெயின் கேவ்ஸ்னு பார்க்கும்போது இது 6th century AD 12th century AD தான் வருது. இதில் ஜெயினில் நிறைய தீர்த்தங்கராஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் இதில் டெபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைலி ஆர்னமெண்டடாக இருக்குது அப்படின்னு. கேவ் ஆர்கிடெக்சரோட உச்சநிலை வந்து இந்த கேவ்ஸ்டாக டச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, உச்சநிலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா சுதாமா நியோகா ஞாகோத கேவ், இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. சுதாமா அண்டு லோமாஷ் ரிஷி கேவ்ஸ், இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd century மௌரியன் பீரியட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் வந்து அஜீவிகா செக்ட்னு ஒரு செக்ட் உண்டு, இவங்களுக்கு வந்து கேவ்ஸ் வந்து அசோகா டொனேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இதில் வந்து சர்க்குலர் வால்டட் சாம்பராக தான் இருக்குது, மேலே ரூஃப் வந்து சர்க்குலராக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் மண்டபாஸ் இதில் இருக்குது அப்படின்னு. அடுத்து வந்து லோமாஷா ரிஷி கேவ், இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா க்ரோட்டோ ஆஃப் லோமாஸ் ரிஷி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பராபர் அண்ட் நாகார்ஜுனா ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. 3rd century BC அக்பர் வந்து அஜீவிகா செக்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம், அது வந்து சாக்ரட் ஆர்கிடெக்சர் ஆஃப் அஜீவிகா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதோட ஃபெக்கேட் பார்க்கும்போது, அதாவது முகப்பு பார்க்கும்போது ஹட் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகி ஷேப்பில் தான் அதோட ஃபஸ்ட் ஏர்லியஸ்ட் சர்வைவல், ஓகி ஷேப்டு இதில் தான் பார்க்க முடியுது. கிரானைட் ராக்கில் தான் இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா வுட்டு அதர் வெஜிடபிள் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. அப்புறமா நாகார்ஜுனா ஹில்ஸ், இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. இதில் 3 கேவ்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், கோபி கேவ், மிர்ஷா மந்தி கேவ், வேதாந்திகா கும்பா அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் பார்க்கும்போது அஜீவிகா செக்ட்டுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. யார் டெடிக்கேட் பண்ணாங்கன்னா தசரதா, இவங்க வந்து அசோகாவோட கிராண்ட் சன் தான்.
அதுக்கப்புறமா லார்ஜஸ்ட் கேவ்னு பார்க்கும்போது கோபி கேவு ஆர் மிக்மைத் கேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா பாஜா கேவ் மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுதான் ஓல்டஸ்ட் டெக்கான் கேவ்னு சொல்கிறோம். இதில் வந்து டீப் அப்சைடட் வால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டகனல் ஷேப்பில் தான் இருக்குது. லொக்கேஷன் பார்க்கும்போது லோனவாலா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து ஹீனயானா ஃபேத் ரிலேட்டடானது. அதுக்கப்புறமா இதில் வந்து உடன் சீலிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டூப்பாவில் வந்து ஒரு ஹோல் இருக்குது டாப்பில் அப்படின்ட்டு. இது எதுக்காகனா உடன் அம்பரலாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக உள்ளது அப்படின்ட்டு. கர்வ்டு ரிப்ஸ் வச்சு பேரல் வால்ட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து உடனில் பண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேட்ஸ்ன்னு பார்க்கும்போது கேபிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எண்டு, இதோட எண்டு பார்க்கும்போது ஸ்டூப்பாக தான் இருக்குது அப்படின்ட்டு. எண்டு வந்து ஸ்டூப்பாவில் போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீனயான புத்திசம் செக்ட் ரிலேட்டடானது. அப்புறமா கார்லி கேவ், இது வந்து கிரேட் சைத்யா ஹால் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா பில்லர் வந்து மகாராஷ்டிராவில் தான். பில்லர் வந்து ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் ஷெப்டு பிந்தில் வந்து பில்லர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹார்சஸ் எலஃபண்ட் இதெல்லாமே வந்து ரூஃபை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து சங்கிரமணா, இது என்னென்னா மொனாஸ்ட்ரி, கார்லி கேவில் இருக்கக்கூடிய ஒரு மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது ரிலேட்டடானது அப்படின்னா புத்திசமில் ஒரு செக்ட் இருக்காங்க, மகா ஷம்ஹிகா செக்ட். அந்த அந்த செக்ட் ரிலேட்டடானது அந்த கேவ் அப்படின்ட்டு. இது மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அப்புறமா எல்லோரா கேவ்னு பார்க்கும்போது இதில் வந்து வெருள் லேனி அப்படின்ட்டு இந்த எல்லோரா கேவுக்கு நேம் சொல்கிறாங்க. இது வந்து புத்திஸ்டோட தான், ராக்கட் மொனாஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ராக்கில் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கிரேட் கைலாஷா தான் லார்ஜஸ்ட் மோனோலித்திக் எக்ஸ்கவேஷன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லொக்கேஷன் பார்க்கும்போது சக்யாத்ரி ரேஞ்சஸ் ஆஃப் டெக்கானில் தான் இருக்குது. யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. புத்திஸ்ட்டு ஹிந்து ஜெயின் மானுமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் கேவ் 16 தான். கைலாஷா டெம்பிளை வந்து கைலாஷா டெம்பிளாட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கிள் மோனோலித்திக் ராக் எக்ஸ்கவேஷன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சேரியட் ஷேப்டு மானுமெண்ட்ஸ் இருக்குது. எந்த காடுக்காக டெடிக்கேட் பண்ணதா, சிவாக்காக பண்ணது. அப்புறமா எலஃபண்டா கேவ், இதுவும் யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான். மும்பையில் இருக்கக்கூடிய எலஃபண்டா ஐலாண்டில் இது இருக்குது. 7 கேவ் எக்ஸ்கவேஷன் இந்த குரூப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூர்த்தி ஆஃப் சிவா, அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஷ், இந்த மூணு சிவா வந்து இந்த மூணு ஃபார்மில் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் சாலிட் பெசால்ட் ராக்கில் தான் இது பண்ணியிருக்காங்க. கேவ் டெம்பிள் ஆஃப் மண்டகப்பட்டுன்னு பார்க்கும்போது இது திருமூர்த்தி டெம்பிள் தான், மகேந்திரவர்மன் ஒன்றால் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு கேவ் டெம்பிள் ஆஃப் தமிழ்நாடு இது தான். இதில் பார்க்கும்போது பல்லவாஸோட ரீஜி டைமில் தான் இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பஞ்ச பாண்டவா கேவ் மாமல்லபுரத்தில் இருக்குது. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. பாஸ் ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அர்ஜுனா வந்து தவம் பண்ணுறது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா அர்ஜுனா பெனான்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா டெசன்ட் ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பல்லவாஸ் டைம் தான் கட்டப்பட்டிருக்கு. ஓப்பன் ஏர் ராக் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா ரிவர் ஹெவன்லேருந்து எர்த்தை நோக்கி பாயுது மாதிரி இது பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உதயகிரி அண்டு கந்தகிரி கேவ்ஸ் ஆஃப் ஒடிசா, இது வந்து ஜெயின்ஸ் டைம் தான், ஜெயின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹதி கும்பா, ராணி கும்பா, கணேஷ் கும்பா அந்த கேவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. புவனேஸ்வர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரவேளா அந்த கிங்கோட டைம் தான் இது வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்ட்டு. நிறைய மாங்ஸுக்கு வந்து ரெசிடெண்ட் பிளாக்லாம் இவர் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு. உதயகிரியில் பார்க்கும்போது 18 கேவ்ஸ் இருக்குது. கந்தகிரியில் 15 கேவ்ஸு. ராணி கும்பா இது வந்து டபுள் ஸ்டோரி மொனாஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா குப்தா பீரியடில் இருந்த கேவ் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். அஜந்தா கேவ்ஸ், இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. 19th செஞ்சுரியில் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெர்பெண்டிகுலர் கிளிஃப்பில் தான் இது கட்டியிருப்போம். அதனால் வந்து இதில் கோட் யாட்லாம் இருக்காது, செங்குத்தான பாறையில் கட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது மெனி சைத்தியாஸ் வந்து இதில் இல்லை. ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் கிளிஃப்பில் கட்டினதுனால இதில் வந்து மெனி சைத்தியாஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 24 விகாராஸ் இருக்குது, 4 சைத்தியாஸ் தான் இதில் இருக்குது. அப்புறமா இதில் ஃப்ரெஸ்கோ ஆர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கிளே மிக்ஸ்டு வந்து கிளே, கவுடங், ரைஸ் ஹஸ்க் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரஃப் சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுவாங்க. அப்புறமா அதில் லைம் பிளாஸ்டர் வச்சு கோட் பண்ணி அதை வந்து மாய்ஸ்ட் கண்டிஷனில் வச்சு அப்புறமா அதுக்கு மேலே கலர் பண்ணுறது தான். ரெட் கலரு, அப்புறமா நிறைய அதர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தே தான். ஏன்னா அந்த அந்த ஏரியாவில் வந்து ப்ளூ கலர் கிடச்சிருக்காது. இதோட தீம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜாதகா ஸ்டோரி தான் இதோட தீம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பண்ணியிருக்காங்க. அஜந்தா வந்து ஃபாங் ஹியாங் ஹுவாங் சாங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரைட்டிங்ஸ்லலாம். அப்படின்னா ஹீனயான புத்திசமில் 4 கேவ்ஸ் இருக்குது, மகாயான புத்திசமில் 25 கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது டையிங் பிரின்சஸ், ஃப்ளையிங் அப்சரா, ப்ரீச்சிங் புத்தா தான் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா பாக் கேவ்ஸ்னு பார்க்கும்போது இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது அப்படின்னு. இது வந்து 9 ராக்கெட் மான்மெண்ட்ஸோட குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 மட்டும்தான் இப்போ சர்வைவ்லாம் இருக்குது அப்படின்னு. புத்திஸோட விஹாராசாக இது இருந்திருக்கு. கேவ் 4 பார்க்கும்போது ரங் மஹால், இதை வந்து பேலஸ் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணது யாருன்னா சாதவகநாஸ், அவங்களோட டைம் தான் இது எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா எல்லோரா கேவ்ஸ்னு பார்க்கும்போது டோட்டலாக 34 கேவ்ஸ் இருக்குது. 3 ரிலீஜனையும் இது காட்டுது, ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம். ஹிந்துசமில் பார்க்கும்போது 17 கேவ்ஸ், புத்திசமில் 12 கேவ்ஸ், ஜெயினிசமில் 5 கேவ்ஸ் இருக்கும். இதோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தோம்னா அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. கேவ் நம்பர் 10, இது வந்து ஒர்ஷிப் பிளேஸு, லார்டு விஸ்வகர்மாக்காக கொடுத்தது. அப்புறமா கேவ் 14 தான் ராவணாக்கி காய் இருக்குது. அப்புறமா கேவ் 15 வந்து தசவதாரா கேவ் அப்படின்னு சொல்கிறோம். கேவ் 16 தான் கைலாஷ டெம்பிள். ராஷ்டிரகுப்தாவோட கான்ட்ரிபியூஷன் இதில் நிறைய பார்க்க முடியுது. அப்புறமா 3-story கேவ்ஸ் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜுனாக கேவ் பார்ப்போம். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது, புத்திஸ்ட் ரிலீஜனோடது. இதில் ஃபேமஸானது உப்பர் கோட். இது ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. கீழே வந்து ஒரு ஹால் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து 30-50 ஃபீட்டு இது இருக்கும். இதை வந்து ரெண்டெனத்தையுமே, ஹாலையும் ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்மையும் ஒரு ஸ்டேர் கேஸ் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சது தான் உப்பர் கோட். இது ஃபேமஸானது. அப்புறமா நாஷி கேவ்ஸ்னு பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. 25 கேவ்ஸ் இருக்குது. ஹீனயான புத்திசம் ரிலேட்டடானது 1st century ஏடியில் தான் இது வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பாண்டவலேனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் ஆஃப் புத்தா வந்து இருக்குது. இந்த த்ரோனு, அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இதில் வச்சுருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலான ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கேவ்ஸ் வந்து விஹாராசா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 18th கேவ்னு பார்க்கும்போது சைத்யா, அதுக்கப்புறமா மவுண்ட் பெரீர் கேவ்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, தைசா ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லார்டு சிவாக்காக 8th century டெடிக்கேட் பண்ணது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த பிராமணிக்கல் கேவை போர்ச்சுகீஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிறிஸ்டியன் கேவாட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சைத்யா கேவ், 19 ஆஃப் அஜந்தா குரூப்னு பார்க்கும்போது இதில் என்ன இருக்குன்னா ஸ்டாண்டிங் இமேஜ் ஆஃப் புத்தா இருக்குது, மகாயான புத்திசம் ரிலேட்டடானது அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா இமேஜஸும் வந்து ரெண்டு சைட்லேயும் இது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா விஹாரா கேவ் 16 பார்க்கும்போது இதோட எக்ஸ்கவேஷன் யார் பண்ணால் அப்படின்னா வராக தேவா தான் பண்ணியிருப்பாங்க. வராக தேவா யாருன்னா வாக்கடகா கிங்கு, ஹரிசேனாவோட மினிஸ்டராக இருந்தவர். கேவ் 16 மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஹாரா கேவ் 17 பார்க்கும்போது பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. இதையும் ஹரிசேனாவோட அண்டரில் தான் எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கும். கேவ் 17 மொனாஸ்ட்ரி தான். இது வந்து கேவ் 16 போல் தான் இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் என்ன இருக்குன்னா பாவா சக்ரா, இது வந்து வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா உதயகிரி கேவ் டெம்பிள்னு பார்க்கும்போது சாஞ்சி மத்திய பிரதேஷில் தான் இது இருக்குது. இதில் வந்து விஷ்ணு போர் அவதார ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு. சந்திரகுப்தா 2 பர்சனல் டெம்பிள்லையும் இந்த இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 20 கேவ்ஸ் இருக்குது. 1 கேவ் வந்து ஜெயினிசத்துக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. 19 கேவ்ஸ் வந்து ஹிந்துசத்துக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கேவ் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறமா இந்தியன் கிராஃப்ட் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.